ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் பெரியவா பண்டரிபுரத்தில் தங்கியிருந்தார் அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே சந்திரபாகா நதி ஓடின் இதில் சில சமயங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ளம் ஊருக்குள்ளே புகுந்து நாசம் ஏற்படுத்தும் அபாயமும் இருக்கும் அந்த மாதிரி மகா பெரியவா தங்கியிருந்த சமயத்தில் கோசாலைக்குள்ளேயும் வெள்ளம் புகுந்துருது படிப்படியாக வெள்ளம் உயர்ந்துட்டே போச்சு எதாவது அழிவு நேர்ந்துடுமோன்னு எல்லாருக்கும் பயம் வந்துடுது பெரியவா முன்னால் எல்லாரும் பரிதாபமாக வந்து நின்னா பெரியவர் சிரித்தார் மழை பெய்யலைன்னா பெய்யலைங்கிற வருத்தம் பெஞ்சா இப்படி பெய்யறதேங்கிற வருத்தம் அப்படிதானே அப்படின்னு கேட்டார் எல்லாரும் மௌனமாக இருந்தா நாம் எப்படி இருக்கோங்கிறத தான் இந்த வெள்ளம் சொல்கிறது நாம் ஒன்று வருத்தப்படுறோம் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக ஒரே கூத்தும் பாட்டுமாக இருக்கும் நிதானமாக அளவாக நாம் நடந்துக்கிறதே இல்லை அதுதான் இயற்கை ரூபத்தில் இந்த மழை சொல்கிறது அப்படின்னு சொன்ன பெரியவாவில் எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டே இருந்தா மழை வெள்ளத்தை மனுஷ மனசோட தொடர்பு பெரியவா ஒரு பக்கம் உபதேசம் பண்ணினாலும் அவரோட கைகள் ரெண்டும் வெள்ள நீரை தள்ளிவிட்டபடியே போயிடு போயிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தது சில மணி நேரங்களில் வெள்ளம் வடிஞ்சு சந்திரபாகா நதி அமைதியாக ஓட ஆரம்பிச்சுது பெரியவாலும் இது என் பேச்சை கேட்ட மாதிரி நீங்களும் என் பேச்சை கேட்கணும்னு சொன்னார் சந்தோஷத்தில் தலைகால் தெரியாமல் குதிக்கக்கூடாது துக்கத்தில் துவண்டு போயிடவும் கூடாது நிதான மனுஷ லட்சணம் அது வந்துட்டால் சமாதானம் வந்துடும் சமாதானம் வந்துட்டால் எல்லா தனமும் வந்து மனுஷன் பரோபகாரியாக ஆயிடுவான் பரோபகாரிய பஞ்சபூதங்கள் எப்பவுமே பாதுகாக்கும் கஷ்டப்படுத்தாது என்ன ஒரு அரிய உபதேசம் இதை அவர் வார்த்தைகளால் மட்டும் சொல்லலை வெள்ளத்தை கட்டுப்படுத்தி ஒரு பரோபகாரியால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும்னு அவரே முன் உதாரணமாக கட்டுப்படுத்தி காமிச்சிட்டு சொல்கிறார் அதுதான் பெரியவாளோட பெரும் சிறப்பு அவர் சொன்ன மாதிரி நிதானத்தை கடைப்பிடிச்சு நிம்மதியாக வாழ்வோம் ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர कांजीीशंकर कामकोटीशंकर